மாயம் தாவும் ரகுநாதனேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். வலிமை தரும் தெய்வமவன் ஞானமழை என வருகிறவன் அனுமனின் பொன்னான பாதம் ஆனந்தம் பேரானந்த காயம் தாவும் ரகுநாதனேசன் ஹனுமனை போற்றுவோம். சஞ்சீவி மலையை ஒரு கயிர் தாங்கி பறக்கின்ற வீரனவன், சஞ்சீவி மலையை ஒரு கயிர் தாங்கி பறக்கின்ற வீரனவன், அன்புடன் நம்மை அவனிடம் தந்தால் தாயென சுமக்கின்ற தேவன், தாயென சுமக்கின்ற தேவன். காயம் தாவும் ரகுநாதனேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். அபவாதம் செய்யும் தீயோரை கண்டால் எரிக்கின்ற நீதியவன், அபவாதம் செய்யும் தீயோரை கண்டால் எரிக்கின்ற நீதியவன், ஜெயராமா என்னும் ஒரு வார்த்தை சொன்னால் வணங்கி பணிகின்ற தொண்டன், வணங்கி பணிகின்ற தொண்டன். காயம் தாவும் ரகுநாதனேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். உடலோடு வலிமை மனதோடு இளமை தருகின்ற ஞானியவன், உடலோடு வலிமை மனதோடு இளமை தருகின்ற ஞானியவன், பெயரோடு பெருமை வாழ்வோடு வளமை கேளாமல் கொடுக்கின்ற தெய்வம், கேளாமல் கொடுக்கின்ற தெய்வம். காயம் தாவும் ரகுநாதனேசன் ஹனுமனை போற்றுவோம். அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் அடியினை பாடுவோம். வலிமை தரும் தெய்வமவன் ஞானமழை என வருகிறவன் அனுமனின் பொன்னான பாதம் ஆனந்தம் பேரானந்தம் ஆஞ்சநேயம் ஹனுமந்தம்.
ஜெய
ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஸ்ரீராம் பனிவுரை நாளில் மாருதி அவதாரம் மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும் பிளந்து மாயவன் உருவம் காட்டிய தெய்வம் அவன் மார்பினை பிளந்து மாயவன் உருவம் காட்டிய தெய்வம் அவன் வாழை போல உதவும் குணத்தில் வந்திடும் தெய்வம் அவன் பல நாள் வாழ்ந்து ஒரு நாள் மறையும் உயிரின் காவலன் பல நாள் வாழ்ந்து ஒரு நாள் மறையும் உயிரின் காவலன் சொந்தமாய் நம் சொந்தமாய் வந்து சேரும் நன்மையவன் ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் திங்கள் பனி உரை நாளில் மாருதி அவதாரம் மாமரை போற்றும் மங்கள ஹனுமன் வந்தது நமக்காகும் Thank you.
Thank you.
வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு ஒரு மலையின் வடிவாய் மனதில் நிறையும் நேசனே உனை நினைக்கும் போதே கை மேல் பலனே சீலனே என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா தண்டை கொஞ்ச கிஷ்கிந்தை வனமதிலாடும் என் சுந்தர செல்வனி வாவா மனசிந்தையில் ஆட நீ வா என் தெய்வமே என் தெய்வமே அந்த நாளிலே ஆதவன் தன்னை தீண்டினாய் என் தெய்வமே அந்த நாளிலே ஆதவன் தன்னை தீண்டினாய் பெரும் வலிவும் பொலிவும் ஒன்றாய் கையில் வாங்கினாய் உனை வணங்கும் நெஞ்சில் அதையும் கொஞ்சம் மூட்டினாய் என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு மதிலே நீ வர வேண்டும் மாயை அது போகும் மனமே கோவிலாகும் மாங்கனிகளை பந்தெனாடும்
அந்த வானர சேனையாளும் அஞ்சனையின் செல்வாவாவா, என் மனதை அடக்கிட நீவா என் தெய்வமே, என் தெய்வமே. உம் தோள்களே இருமலைகள் போல தோணுது, என் தெய்வமே. உம் தோள்களே இருமலைகள் போல தோணுது, இந்த மலையில் வீரம் விளைவது கண்டேன் நேசனே. அதில் கருணை சாந்தம் முருகுவதெப்படி சீலனே. சொல்லாஞ்சனேயா, என்ன மாயம் சொல்லாஞ்சனேயா. வெற்றிலை மாலை உந்தனுக்கு வெற்றிகள் யாவும் எங்களுக்கு, ஒரு மலையின் வடிவாய் மனதில் நிறையும் நேசனே. புனை நினைக்கும் போதே கைமேல் பலனே சீலனே. கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில்
ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில், ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில். ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில், கதையை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான். ராமநாமத்தால் ஹனுமன் பணிவு கொள்கிறான். கதையை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான். ராமநாமத்தால் ஹனுமன் பணிவு கொள்கிறான். ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில், ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில். மிதிலை நகரம் கன்னி மாடம் அன்னை ஜானகி, அண்ணல் ராமன் கண் கலந்தாள் தெய்வ பூங்கொடி. மிதிலை நகரம் கன்னி மாடம் அன்னை ஜானகி, அண்ணல் ராமன் கண் கலந்தாள் தெய்வ பூங்கொடி. வில்லை வளைத்ததும் ஹனுமன் துள்ளி குதிக்கிறான். தன்னை மறந்தவன் கதையை எண்ணி கழிக்கிறான். வில்லை வளைத்ததும் ஹனுமன் துள்ளி குதிக்கிறான். தன்னை மறந்தவன் கதையை எண்ணி கழிக்கிறான். ராம கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில், ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில். விதி சிரிக்க கானக பயணம், நங்கையோடும் தம்பியோடும் ராமனின் பயணம். கோவிலுக்கு வந்து எழுந்திரி சீதா சமேத ராமச்சந்திர சுவாமி ஆலயத்தில் பல வருடமாக அதி விமர்சையாக இந்த சீதா கல்யாணமானது நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா ஊர்லயும் திருப்பிட்டு சில தெருவில் தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த காரையில் மட்டும்தான், காரையில் அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துறது ஒரு பெரிய வாய்ப்பு. அதை முதல் நன்றிய நம்ம பெரியவங்க ஆரம்பிச்சாங்க, அவனுக்கு சொல்லிக்கிறோம். வேறு பார்த்த மகோன்னமான சீதா கல்யாணமானது பழமையாக நடந்ததுங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிராப்தம். அதுவும் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய விசேஷமாக, ஊரோட கூடி இவ்வளோ பெரிய விசேஷமான திருவிழாவாக நடக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட கல்யாண சூழல் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சீதா கல்யாணம், புத்தர கல்யாணம், சீனிவாச கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை விசேஷமா சொல்லணும். கல்யாணத்து அந்தமாக முதலில் முதமான சந்தர்ப்பம், இந்த கல்யாணத்தை சொல்லக்கூடிய முதமான சர்வீலார்கள், அதை தொடர்ந்து தாரை அனைத்து பொதுமக்களும் இந்த தாரக சார்ந்த வெளி வெளிநாடு வெளி கிராமத்தில் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் பிரசாதம் வச்சிருக்கா. இப்ப எப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்களோ அதே போல அமைதியா கடைசி வர உள்ளது. ராமசந்திர சுவாமியை பிரார்த்தனை பண்ணி இந்த கல்யாணம் மன தொடக்க உள்ளது. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில், விதி சிரிக்க கானக பயணம், நங்கையோடும் தம்பியோடும் ராமனின் பயணம். கூனி வடிவில் விதி சிரிக்க கானக பயணம், நங்கையோடும் தம்பியோடும் ராமனின் பயணம். ஊரும் அழுதது ஹனுமன் கண்ணும் கசிந்தது. சுக்லாந்தரம் விஷ்டம் சசிவண்ணம் சதுர்புஜம்
இடது கை கீழே, வலது வலது கை மேல, வலது தொடையில, லெப்ட் கீழே, ரைட் மேல, ரைட் சைட்ல தொடையில வச்சு. கிரீஷ் வரதோ ரிஷபமா அமிதமா ஆசைய சுக்லபக்ஷேம் ஜகதஸ்யா சுபதிதோ வாசதஹ வாசதஸ்து பலவாசயுக்தாந்தஸ்வாமி வைபாகித சோமூர்த்த கர்மணே யத்கிஞ்சதே இரண்யதானம் கரிஷ்யே. அசேஜமானஸ்யாஹ சர்வ அனுகுண்யதா ஸ்ரீ கிருஷ்ணோ அஷ்டலக்ஷம் கிருபாகடா அக்னிதிரஸ்தோ அசேஜமானஸ்யாஹ ஆயுதரோ கேதகா த்ரதா ஸ்ரீ கிருஷ்ணோ ரங்குஹு ஸ்மரணாய ஸ்ரீதி சம்ஸ்ரீ சீதா சரிதோ விஷ்ய தேவா அமுஞ்ச மருதஸ்ய வதனமாவாயாம் சுரேஷமாவாஹயாமி
போடா போடா வாயின போயிடாரு நிக்க கூடாது.
வா.